இன்றைய சிறப்பு விருந்தினராக தமிழர் பண்பாட்டு திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஆ தமிழரசன் வட்டாட்சியர் வருவாய்த்துறை அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். 42 வயதாகும். மதுரையில் வசிக்கும் இவர் நமது சொந்த மண்ணை சார்ந்த சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் கொந்தகை கிராமத்தில் திரு ஆதிமூலம் கிருஷ்ணவேணி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். தனது பள்ளி கல்வியை மதுரை அமெரிக்கன் கல்லூரி மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரையிலும், 11-12 வகுப்பை சிவகங்கை மன்னர் மேல்நிலைப்பள்ளியும், கல்லூரி கல்வியை பிஎஸ்சி கணிதம் மற்றும் எம்ஏ வரலாறு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலும் பயின்றவர். 2000 ஆண்டில் அரசு பணியில் சேர்ந்து 2002 முதல் தொழிற்சங்க போராட்டத்தில் கலந்து கொண்டவர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தில் பல்வேறு தொழிற்சங்க பொறுப்புகளில் 2003 முதல் 2006 வரை வட்டக்கிளை தலைவராகவும், 2006 முதல் 2014 வரை மாவட்ட இணைச் செயலாளராகவும், 2014 முதல் 2022 வரை மாவட்ட செயலாளர், 2022 முதல் தற்போது வரை மாநில செயலாளராகவும் இருந்து செயலாற்றி வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொறுப்புகளிலும் இதேபோன்று பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றி தற்போது மாவட்ட துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார். 2017 முதல் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து வருகிறார்கள். இவர்களது வருங்கால இலக்காக வருவாய்த்துறை ஊழியர்களையும் அரசு ஊழியர்களையும் தொழிற்சங்கமாக ஒன்றிணைத்து அவர்களுக்கு நியாயமான வாழ்வாதாரத்தையும் ஓய்வூதியத்தையும் பெற்றுத்தருவது மற்றும் அரசு ஊழியர்களை நேர்மையாக மக்கள் பணியாற்றுபவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடனும் கோட்பாட்டுடனும் செயலாற்றி வருகிறார்கள். இவருக்கு திருமதி சண்முகப்பிரியா என்ற பட்டதாரி ஆசிரியையும் மனைவியும், கவின் மாதவன் முகில் ராகவன் என்ற 8 வயது மகன்களும் பெற்றிருக்கிறார்கள். இத்தகைய பெருமைமிகு நமது வட்டாட்சியர் அவர்களை இந்த சபைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமை கொண்டு வாய்ப்பளித்த விழாக்குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சாதனையாளர் விருது பெறும் வட்டாட்சியர் ஆ தமிழரசன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சாதனையாளர் விருது பெறும் வட்டாட்சியர் ஆ தமிழரசன் ஐயா. அடுத்ததாக சாதனையாளர் விருது பெறும் திரு சபரீஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். திரு சபரீஷ் ஐயா அவர்களை அன்புடன் அடுத்ததாக இயற்கை சின்னையா நடேசன் ஐயா இயற்கை விவசாயி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அம்மா சென்னையிலேருந்து வந்திருந்தாங்களே, அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க. அம்மா ஐயாவுக்கு பதிலாக அவருக்கு வழங்குறோம். அடுத்ததாக திரு பி எல் சொக்கலிங்கம் திருமகள் அச்சகம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக திரு ராமு கனகு கருப்பையா பஞ்சாயத்து தலைவர் கண்டராமணிக்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக எழுத்தாளர் திரு க இளம் சேரன் திரைப்பட கதாசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கண்டராமணிக்கத்தினுடைய பஞ்சாயத்து உறுப்பினர்களும் மேடைக்கு வந்து அதோடு சேர்ந்து வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்.
பழைய துணைவேந்தருக்கு இந்த தகவலை சொல்லணும், ஏன்னா புதிய துணைவேந்தருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கனக கருப்பையா, ராமு கனக கருப்பையா வந்து கண்டமாணியத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர். தான் படித்த பள்ளி இடிந்த நிலையில் இருந்தது. பதவியேற்ற பிறகு ஒவ்வொரு பெரிய முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து 10 லட்சம் 20 லட்சம் அப்படி வசூல் பண்ணி ஒரு 67 லட்சத்தை வசூல் பண்ணிட்டு ஒரு பில்டிங்கே கட்டிட்டாங்க. அடுத்ததாக இளம் எழுத்தாளர், 5-6 படங்களுக்கு கதை வசனம் எழுதி கொண்டிருப்பவர், சமுத்திரக்கனியை ஏட்டா 5 ஆண்டுகளாக அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காரு. இளஞ்சேரன் அவர்களுக்கு இப்பொழுது தமிழ்த்தாய் விருது வழங்கப்படுகிறது, சாதனையாளர் விருது. தேநீர் அப்படிங்கிற ஒரு புக் எழுதி முதல் பரிசு பெற்றிருக்கார். அடுத்ததாக டாக்டர் ஜெபகுமார், பாரம்பரிய எண்ணெய் குளியல் வைத்தியம், அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக திரு ஆ கண்ணன், திரைப்பட சின்ன திரை நடிகர், அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சன் டிவி சீரியலில் அடிக்கடி வரக்கூடியவர் என்னுடைய அண்ணன் கண்ணண்ணே. நாங்கள் முதல்ல ஒரு குறும்படம் மிதிவண்டி அப்படின்னு ஒரு படம் எடுத்தோம். அதுக்கு முன்னால் தாகம்னு ஒரு படம் எடுத்தோம். இன்றைக்கு வந்து மிதிவண்டி 2 அதனுடைய ட்ரெய்லர் வெளியிடுறாங்க. அடுத்ததாக டாக்டர் சாரா ராமு, சிலம்பாயி ஹோமியோபதி மருத்துவமனை. அடுத்ததாக கண்ணண்ண அடுத்த சீரியல் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே நாதஸ்வரத்தில் பார்த்துருப்பீங்க. இப்பொழுது எங்களுடைய முதல் குறும்படத்தில் நடித்த கண்ணண்ணன் மேடைக்கு வரவும், சிப்பி கிரியேஷன்ஸ் 3வது ப்ராஜெக்டு மிதிவண்டி 2 அதில் குரு அவர் தான் வந்து நடிச்சிருக்காரு. ஸ்ரீ இவர் ஒரு சீனில் வர்றாரு. ஆசிப் சாந்தி ஃபிலிம்ஸ் சிப்பி கிரியேஷன் பெருமையுடன் வழங்கும் மிதிவண்டி வெப் சீரிஸ் போஸ்டர் வெளியிடுவதற்கு வந்திருக்கும்
படக்குழுவினர் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சாந்தி பிலிம்ஸ் சிப்பி கிரியேஷன் பெருமையுடன் வழங்கும் மிதிவண்டி வெப் சீரிஸ் போஸ்டர் தற்போது வெளியிட உள்ளது. மோஷேக் எபிசனர் அவர்களில் அவர்களை சாதனை விருது வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் சாரா ராமு, சிலம்பாகி ஹோமியோபதி மருத்துவமனை. அடுத்ததாக மோஷக் எபிசனர் இளம் விமான விஞ்ஞானி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மோசக் எபிசனர் சார் அவர்களை அறிமுக உரை வழங்க வருமா அவர்களை பற்றி கதிரவேல் சார் அவர்கள் அறிமுக உரை வழங்குவார். இந்தியாவின் இளம் விஞ்ஞானி, நம் தமிழ்நாட்டின் வரும் அப்துல் கலாம், கேப்டன் எம் மேசா கேபினேசர், பிஇ ஏரோனெட்டிக் பைலட், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த இவர். விவசாய ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்து சிறு வயது முதல் அடிப்படை கல்வி தாய்மொழி தமிழ் கல்வி கற்று சிட்டாளாச்சி நினைவு பள்ளியில் படித்தும் தனது சொந்த முயற்சியில் இசைப்பள்ளி ஒன்று நடத்தியும் அதன் மூலம் கிடைத்த வருமானத்தில் விமான பொறியாளர் பட்டம் பெற்று அமெரிக்காவிற்கு சென்று பைலட் விமான பயிற்சி முடித்து இன்று பைலட்டாக உயர்ந்துள்ளார். தனி ஒருவன் முயற்சியால் காரைக்குடி பகுதியில் சிறிய ரக விமான நிலையம் ஒன்று கொண்டு வர போராடி வருகிறார். அமெரிக்காவில் பைலட்டாக இருந்தாலும் உலக அரங்கில் விருதுகள் பெற்று இருந்தாலும் இன்று தமிழகத்தின் வளர்ச்சிக்காக இந்தியாவிற்காகவும் சேவை செய்துள்ளார். பின் இந்தியாவிற்கு வந்து உலகிலேயே குறைந்த செலவிலும் மற்றும் பாதுகாப்பான விமானம் என்று அமெரிக்கா அங்கீகாரம் பெற்றது. இருந்தாலும் இந்திய அங்கீகாரத்தில் தமிழகம் பெருமை பெற வேண்டும் என்று தமிழகத்தில் லான்ச் செய்து உலக சர்வதேச விமான அரங்கில் தமிழகத்திற்காக சாதனை படைத்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக விவசாய கழிவுகள், உணவு கழிவுகள் மற்றும் பால்பண்ணை கழிவுகளிலிருந்து உருவாகும் சில வகை பாக்டீரியாவை பிரித்து எடுத்து அதிலிருந்து எளிய முறையில் நண்பனின் உதவியுடன் ஹைட்ரஜனை பிரித்து அதன் மூலம் விமான இன்ஜினை இயக்கியும் சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனை பயன்பாடு என்னென்னா, விவசாயம் அதாவது விவசாயத்துக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பது ரொம்ப 30 நிமிடங்களில் 100 ஏக்கர் ஹெக்டருக்கு தெளிக்கலாம். தனிப்பட்ட விமான போக்குவரத்து, வான்வெளி கண்காணிப்பு மற்றும் புகைப்படம் எடுத்தல், காடு மற்றும் கடலில் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தலாம், ஏழை மக்களுக்கான சுற்றுலா மற்றும் விமான பயிற்சி அளிக்கலாம். ஆனால் இவ்வளவு சாதனைகளை பிரிந்து அமெரிக்காவில் இல்லாமல் இங்கே வந்து நம் தாய்நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்கு தமிழ்தாய் விருது வழங்குவதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். அவருக்கு மிகுந்த கரவொலி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். அடுத்ததாக திரு முகமது ஆசிப் சார் அவர்களை சாதனையாளர் விருது பெற அன்புடன் அழைக்கின்றேன். முகமது ஆசிப் சார், முகமது ஆசிப் சார் அவருடைய தந்தை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முகமது ஆசிப் அவருடைய தந்தை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக பரமசிவம் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பரமசிவம் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அடுத்ததாக அடுத்ததாக இவங்களை வாழ்த்தி இவர் பேசுவார். பரமசிவம் ஐயா வெறும் கலைமாமணி. அடுத்ததாக ரூபன் சார் அவர்களை சாதனையிலிருந்து பெற அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சௌந்தரராஜன் சார் அவர்களையும் சேகர் சார் அவர்களையும் மூக்கையா சார் அவர்களையும் சாதனையாளர் விருது பெற அன்புடன் அழைக்கின்றோம். மூக்கையா சார் அவர்களையும் சௌந்தரராஜன் சார் அவர்களையும் சேகர் சார் அவர்களையும் ரூபன் சார் அவர்களையும் சாதனையாளர் விருது பெற அன்புடன் அழைக்கின்றோம். விருது வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக முத்து சிற்பி சார் அவர்களுக்கு இளம் கலைஞர் ரேனா சார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். முத்து சிற்பி சார் அவர்களுக்கு இளம் கலைஞர் ரேனா சார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். விருது பெற்ற அனைவரையும் இப்பொழுது வாழ்த்தும் நேரம். மரியாதைக்குரிய காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டுத்துறை தலைவரும் நுண்கலை மையத்தினுடைய தலைவருமாகிய மரியாதைக்குரிய செந்தமிழ் பாவை அம்மா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். கலைக்கூடம் காரைக்குடி சுழற்சங்கமும் இணைந்து வழங்கக்கூடிய தமிழர் பண்பாட்டு திருவிழாவினுடைய இவ்விழாவில் மேடையில் தலைமையேற்றிருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பமை துணைவேந்தர் ஐயா ரவி அவர்களே, மேனாள் துணைவேந்தர் ஐயா சுப்பையா அவர்களே, மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்திக்கும் விழிகளெல்லாம் சந்தோஷ விழிகளெனில் சிந்திக்க தேவையில்லை தினமும் திருநாள்தான் என்பார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்தாய் கலைக்கூடமும் காரைக்குடி சுழற்சங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த தமிழர் பண்பாட்டு திருவிழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதகுல வரலாற்றில் தாம் பேசும் மொழிக்கு கோயில் அமைத்து அம்மொழியை அதில் இடம்பெறும் தெய்வமாக தமிழ்தாய் என்று கருதி போற்றும் இனம் ஒரே இனம் தமிழினம். அதுவும் தமிழ்தாய்க்கு கோயில் அமைந்துள்ள இக்காரை மாநகரில் தமிழ்தாய் பெயரிலேயே கலைக்கூடம் அடைத்து தமிழ் பண்பாட்டு திருவிழாவை நிகழ்த்தக்கூடிய வகையில் மிக்க மகிழ்ச்சியும் பாராட்டும் ஒரு பொருத்தமான ஒரு செயலாகவும் அமைந்திருக்கின்றது. தமிழினம் உலகில் தோன்றிய ஆதிக்குடியாகும். உலக வரலாற்றில் தமிழர்களுக்கு நிகராக கருதப்படக்கூடிய கிரேக்கர், ரோமானியர், எகிப்தியர், பாரசியர், மெசபடோமியர் போன்றோருடைய பண்பாடுகள் இன்றைக்கு இல்லை.
ஆனால் தமிழ் பண்பாடு இன்றும் நிலைத்து நிற்கின்றது. இங்கனம் நிலைத்து நிற்பதற்கு காரணம் நாம் தமிழர் என்னும் பண்பாட்டு பெருமிதமே. அதோடு தமிழர்களின் வீரமும் சான்றாக அமைகின்றது. அதனால்தான் நம் முன்னோர் அவர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்றும், தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்கோர் குணம் உண்டு என்றும் பாராட்டி சிறப்பித்தனர். அந்த வகையில் இன்றைக்கு நம் பண்பாட்டு பெருமிதத்தை காக்கும் வகையில் பண்பாடு சார்ந்த விளையாட்டுகளோடு இன்று தாய்மார்கள் மறந்து போன தாளாட்டு முதல் கும்மிப்பாட்டு சங்கு ஊதுதல் கோலமிடுதல் வரையுள்ள அனைத்து செயல்பாடுகளுக்கும் போட்டிகள் நடத்தி எதிர்கால சந்ததியினர் தமிழ் பண்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் ஆவணப்படுத்தி வந்திருக்கக்கூடிய இப்பண்பாட்டு திருவிழாவை 23 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய சகோதரர் தமிழ்தாய் கலக்கூட நிர்வாகிகள் அறிவுடை நம்பி அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொன்மையும் தொடர்ச்சியும் உடைய ஒரு நம் பண்பாட்டை காக்க துணை நின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தும் பாராட்டும். அதோடு இதற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எங்களுடைய இரு பெரும் துணைவேந்தர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் விருது பெற்றோருக்கும் விருது வழங்கியோருக்கும் கலை நிகழ்ச்சிகளை நல்கியோருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தமிழர் பண்பாட்டு திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற தமிழ்தாய் கலைக்கூடத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் அறிவுடை நம்பி அவர்களே, செயலர் வெள்ளைச்சாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பண்பாட்டு மையத்தினுடைய தலைவர் முனைவர் செந்தமிழ் பாவை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் விருதுகளை பெற்றிருக்கிற சாதனையாளர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 23ஆம் ஆண்டு தமிழர் பண்பாட்டு திருவிழா, எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் பண்பாட்டு திருவிழா என்று தொடர்ந்து 23 ஆண்டுகள் நடத்துவது காரைக்குடியில் திரு அறிவுடை நம்பி அவர்களால் தான் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை அந்த இனத்தினுடைய பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை வைத்துத்தான் தெரிந்து கொள்கிறோம். எல்லா நாடுகளும் தங்களுடைய இனத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். உலகத்திலேயே மிகச்சிறந்த பண்பாடு கலாச்சாரம் எது என்று கேட்டால், தொன்மையான ஒன்றாக கருதப்படுகிற தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தான் மிகச்சிறந்த கலாச்சாரம் என்று வேறு நாட்டவர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம் நாட்டு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றுகின்ற நம் தமிழர்கள் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் இங்கு உள்ள பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வந்து பார்க்கிற பொழுது வியந்து போகிறார்கள். ஒரே மனைவியோடு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு கலாச்சாரம், பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய பண்பாடு, இவற்றையெல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழர்களுக்கு உள்ளது. அதை காரைக்குடியில் முன்னெடுத்து திரு அறிவுடைய நம்பி அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பண்பாட்டு திருவிழாவில் நம் பண்பாட்டை பறைசாற்றக்கூடிய பல்வேறு கலை கலைஞர்களை அழைத்து அந்த கலை விழாவை நடத்துவதோடு சாதனையாளர்களை அழைத்து இங்கு விருது வழங்குகிறார். சாதனையாளர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. முத்துச்சிற்பி என்ற ஒரு கலைஞர், நான் பிறந்த கிராமத்திற்கு ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவர், சாதாரணமாக நாடகத்தில் நாரதராக பாடிக்கொண்டிருந்தவர்,
உலகமே வியந்தும் பார்க்கும் அளவிற்கு மிகச்சிறந்த பாடகர் என்பதை அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். நிறைய கலைஞர்கள், திறமையானவர்கள் அடையாளம் காணப்படாமலேயே வாழ்ந்து முடித்து விடுகிறார்கள். இதுபோன்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை ஒரு மிகச்சிறந்த கலைஞர், மிகச்சிறந்த பாடகர் என்பதை நிரூபித்திருக்கிறார். அவரை அழைத்து இன்று விருது வழங்கப்பட்டிருக்கிறது, அவரை பாராட்டுகின்றேன். அதுபோல் வருவாய்த்துறை அலுவலர் அவர்களை பாராட்டியிருக்கிறார்கள், ஐஎஃப்எஸ் அவர்களை அலுவலர் அவர்களை பாராட்டியிருக்கிறார்கள். ஒரு குட்டி விமானத்தை வடிவமைத்த ஒரு இளைஞரை அழைத்து பாராட்டியிருக்கிறார்கள். அந்த விமானத்தினுடைய பயன்பாடு விவசாயத்திற்கு பயன்படுகிறது என்பதை அழகாக எடுத்துரைத்தார்கள். ஒரு அருமையான விமானத்தை அவர் வடிவமைத்திருக்கிறார். உலகமே வியந்து பார்க்கிற அளவிற்கு அந்த இளைஞர் சாதனை புரிந்திருக்கிறார், அவரை பாராட்டியிருக்கிறார்கள். பல்வேறு துறையை சார்ந்த இலக்கியத்துறையை சார்ந்தவர்களை பாராட்டியிருக்கிறார், நாடகத்துறையை சார்ந்தவர்களை பாராட்டியிருக்கிறார், குறும்படம் தயாரித்திருக்கிறவர்களை பாராட்டியிருக்கிறார், நாதசுர கலைஞர்களை பாராட்டியிருக்கிறார், பல்வேறு சாதனைகளை புரிந்தவர்களை பாராட்டியிருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் 67 லட்சம் ரூபாய் வசூலித்து அந்த பள்ளிக்கு எல்லாவித வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார் என்று அவரை பாராட்டியிருக்கிறார். அடுத்தவர்களை பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதை அறிவுடைய நம்பி அவர்கள், என்னுடைய வகுப்பு தோழர் அவர். அவர் வகுப்பு நாங்கள் 1980 படிக்கும் பொழுதே ஒரு கேமராவோடவே தெரிவார். அப்பொழுதெல்லாம் ஒரு கேமரா ஒருவர் கையில் வைத்திருந்தால் நாங்கள் அதை பெரிதாக பார்ப்போம். கேமராவெல்லாம் அப்பொழுது இது எளிதாக கிடைக்காது. ஆனால் நாங்கள் என்ன செய்தாலும் அதை ஒரு கேமராவோடு அதை பதிவு செய்து அப்பொழுதே கேமரா வைத்திருப்பார். டூர் போகும்போதெல்லாம் கேமரா எடுத்துகிட்டு வந்து அதையெல்லாம் ஃபோட்டோ எடுப்பார். இப்போ பார்த்தா அதே துறையிலே சிறந்து விளங்கக்கூடியவராக மாறியிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த துறையில் வளர்த்து அவர்களையும் ஒரு கலைஞராக வளர்த்தெடுத்திருக்கிறார். அவரை பாராட்டுகின்றேன். இதுபோன்ற இந்த பண்பாட்டு திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக முத்து சிற்பி சார் அவர்களுக்கு திருப்பூரில் இருந்து வருகை தந்திருக்கும் தொழிலதிபர் அண்ணன் வன்மிகன் அவர்கள் முத்து சிற்பி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். நன்றி. அடுத்ததாக சிந்தனையை செயலாக்கி செயலை சாத்தியமாக்கி அழகப்பா பல்கலைக்கழகத்தை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கும் துணைவேந்தர் முனைவர் டி ரவி சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மேனாள் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சுப்பையா அவர்களே, மற்றும் இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் அறிவுடை நம்பி அவர்களே, மற்றும் என்னுடன் பணிபுரியும் தமிழ் பண்பாட்டு மைய தலைவர் முனைவர் செந்தமிழ் பாவை அவர்களே, இந்த விழாவில் திரளாக பங்கேற்றிருக்கும் பெரியவர்களே மற்றும் தாய்மார்களே, இந்த விழாவில் விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, இந்த விழாவானது ஒரு மிக சிறப்பான விழா. ஒரு விழாவானது 23 வருடங்கள் நடைபெறுகிறது என்றால் ஒரு சாதாரண காரியமே கிடையாது. தொடர்ச்சியாக 23 வருடங்கள் இந்த தமிழர் பண்பாட்டு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கும் திரு அறிவுடை நம்பி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தமிழ் மொழி, தமிழ் என்பதற்கு ஒரு கோயில் அமைத்து இருக்கும் ஒரே நகரம் காரைக்குடி நகரம் மட்டுமே. இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வினை முன்னிறுத்து நடத்தி கொண்டிருக்கும் அறிவுடை நம்பி அவர்களுக்கு மற்றும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் என்பது, அதை மிக சிறப்பாக என்னுடைய சகோதரர் முனைவர் சுபே அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள்.
நான் பேசுவதற்கு எனக்கு எந்தவித வாய்ப்பும் கொடுக்கவில்லை. என்னுடைய வேலையை முழுமையாக குறைத்து கொண்டு விட்டார். ஏனென்றால் தமிழின் அருமை, தமிழின் பெருமை என்பது ஒவ்வொரு தமிழரும் உணர வேண்டிய ஒரு விஷயம். இதை மிக சிறப்பாக கூறுவதென்றால் தமிழ் மொழிதான் இன்றைய உலக மொழிகளிலே பழமை வாய்ந்த மொழி. அதுவும் வழக்காடு மன்றத்தில் இருக்கும் ஒரே மொழி தமிழ் மொழி மட்டுமே. தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல். அது 2500 வருடங்களுக்கு முன்பு இலக்கணமாக உருப்பெற்று வந்தது. தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் வருகிறது என்றால் அதற்கு முன்பாக இலக்கிய நூல்கள் பல நூல்கள் வந்திருக்கும். ஆக மொத்தம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 2500 ஆண்டு தொல்காப்பியம் என்றால் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கிய நூல்கள் தமிழில் இருந்திருக்க வேண்டும். ஆக மொத்தம் தமிழ் மொழி என்பது ஒரு மிக சிறப்பான மொழி. இன்றைய இஸ்ரேலில் பயன்படுத்தப்படும் அந்த ஹீப்ரு மொழி என்பது வழக்கு மொழியாக இல்லை. இன்றுதான் அதற்கு பல ஆராய்ச்சிகள் நடைபெற்று அந்த மொழியை வழக்காடு மொழியாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, இவைகள் பல மொழிகள் இருந்தாலும் இன்றும் பேசு பொருளாக ஒரு இருக்கும் மொழி தமிழ் மொழி மட்டுமே. ஏனென்றால் அந்த தமிழ் மொழி மட்டும்தான் அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு அடாப்டேஷன் என்று கூறுவார்கள். ஒரு மொழியை ஒத்து செல்லும் மொழி மட்டுமே தொடர்ந்து பயணிக்க முடியும். ஒரு மொழி வந்து தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அடாப்ஷன் வேண்டும். அந்த ஒரு மிகச்சிறந்த சிறப்பை பெற்ற ஒரே மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்காக பாடுபட்டு வரும் நம்முடைய நல் உள்ளங்கள் அனைத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த விழாவில் பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு துறைக்கும் தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த விருதினை பெற்ற ஒவ்வொரு விருதாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் என்னுடைய நன்றிகளும். இந்த விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் அழைக்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து அழைத்தமைக்கு இந்நிகழ்வின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், தமிழ்தாய் கலைக்கூடத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரமாக காத்திருக்கும் அனைவரது நேரத்தையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இருந்தபோதிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, நான் ஒரு வனத்துறை அதிகாரி, தமிழ் தாய் கலைக்கூட இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்தபோது நான் என்ன பேசலாம் என்று சிந்தித்து பார்த்தபோது, கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழை 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வெறும் மொழியாகவே பார்த்து கொண்டிருந்த ஒரு பார்வை, கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் மொழி அல்ல, அது ஒரு அறிவியல் என்கிற பார்வையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த துறையின் மூலமாக எனக்கு கிடைத்தது. எனவே தமிழ் மொழியினை மொழியாக மட்டும் பார்க்காமல் அதனை ஒரு அறிவியலாக, அதனை ஒரு ஆராய்ச்சி துறையாக பார்க்கும் அளவிற்கு வல்லமை நிறைந்த மொழி தமிழ் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து என்னை இந்த நிகழ்விற்கு அழைத்து இந்த பெருமையை தேடித்தந்த இந்நிகழ்வின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும், எனது விருது பெற்ற மற்ற சக விருந்தினர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இந்த இனிய விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ள தமிழ் தாய் கலைக்கூடத்தினுடைய தலைவர் தொடர் முத்துச்சிற்பி சேலர் அண்ணன் வெள்ளைச்சாமி அவர்களுக்கும், வருகை தந்துள்ள அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மதிப்புக்குரிய ஐயா ரவி அவர்களுக்கும், முன்னாள் துணைவேந்தர் ஐயா சின்னையா அவர்களுக்கும், எங்களுடைய தொழிற்சங்க இயக்கத்தின் முன்னோடி ஐயா சிவஜோதி அவர்களுடைய புதல்வனாக இன்று அறியப்பெற்ற இந்திய வனத்துறை அதிகாரி ஆனந்த் அவர்களுக்கும், ஏனைய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும், என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறப்பான முயற்சியை தமிழ்தாய் கலைக்கூடம் 23 ஆண்டுகளாக முன்னெடுத்திருக்கிறார்கள். அதிலே காரைக்குடி மட்டுமல்ல, சிவகங்கை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை சற்றே அடையாளப்படுத்தும் விதமாக இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு உங்களால்
மரியாதை அளிக்கப்பட்ட விருந்தினர்கள் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே முதல்ல அரசு பணினாலே என்ன என்பது ஒரு பொதுவான பார்வை இருக்கும். அரசு பணினா அவங்களுக்கு என்னப்பா 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வருவாங்க, 5 மணிக்கு பயத்திட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, சனி ஞாயிறு லீவு, தீபாவளி பொங்கல் லீவு, நல்ல விடுமுறைகள், நல்ல சம்பளம், இதுதான் பார்வையாக இருக்கும். ஆனால் அரசு பணி என்பது ஒரு அறப்பணி. நாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களித்து தேர்ந்தெடுப்பது அரசாங்கம், அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறும். ஆனால் அந்த அரசாங்கத்தை பின்னிருந்து நடத்தக்கூடிய அரசு துறை அலுவலர்கள் என்பவர்கள் போட்டித் தேர்வு மூலமாக தேர்ச்சி பெற்று இங்கே வந்திருக்கக்கூடிய ஆனந்த் சார் மாதிரி உயர் அலுவலர்களாகவோ அல்லது அடிப்படை பணி அலுவலராகவோ வந்து வரக்கூடியவர்கள் 30 ஆண்டுகள் முதல் 40 ஆண்டுகள் வரை அரசாங்கத்தை ஆணிவேராக இருந்து நடத்தக்கூடியவர்கள் அவர்களிடம் ஒரு நற்சிந்தனையை வளர்க்க வேண்டும், நல்ல பணி கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு முதலில் தொழிற்சங்க உணர்வை ஊட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த தமிழ்தாய் கலைக்கூடத்தினுடைய செயலாளர் வெள்ளைச்சாமி அவர்கள் தொழிற்சங்கத்திலே எங்களுக்கு ஒரு முன்னோடி. அவருடைய பாதையில், அவரைப் போலவே காரைக்குடி நகரில் இருந்த பல முன்னோடிகளுடைய பாதையில் தான் இன்றைக்கு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அடுத்த தலைமுறையையும் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதில் இலக்கிலே நாங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம், அரசு பணி என்றால் பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தவறான அபிப்பிராயத்தை மாற்றி மக்கள் சேவையாற்றக்கூடியவர்களாக அரசு ஊழியர்களை மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கு அரசு துறையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த இயக்கத்தை சற்றே முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பு கடந்த 20 ஆண்டுகளாக இந்த தொழிற்சங்கத்திலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றால் அதற்கு முதல் காரணம் என்னுடைய குடும்பம், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர். அடுத்தபடியாக என்னை வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தாலும், 10 மணிக்கு வந்தாலும் கதவை திறக்கிறது என்னுடைய மனைவி. 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே வரலைன்னா உனக்கு கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இந்த பணி என்பதே கிடையாது. அந்த அடிப்படையில் என்னை எங்களை எல்லாம் தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் பொறுத்தருளக்கூடியவர்கள் எங்களுடைய துணைவியார்கள். என்னுடைய மனைவியும் அதை என்னுடைய வெளி வேலைகளை அனுமதித்து குடும்பத்தை அவர் பார்த்து கொண்டதால் இந்த பொதுப்பணியிலே ஈடுபட முடிந்தது. இந்த தருணத்திலே எனது மனைவியாருக்கும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இங்கே வந்து மேடையில் வந்து என்னை சால்வையணித்து கௌரவப்படுத்திய என்னுடைய சக தோழர்கள், குறிப்பாக என்னுடைய அருமை நண்பர் கிருஷ்ணகுமார், தொழிற்சங்க பணியிலே இத்தனை ஆண்டுகளாக என்னுடன் பயணித்து இந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நான் வந்திருக்கேன் என்று சொன்னால் அதற்கு அவருடைய ஒரு மிக முக்கியமான ஒத்துழைப்பும் காரணம். அவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய தமிழ்தாய் கலைக்கூடத்திற்கும் என்னுடன் விருது பெற்ற சக விருந்தினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.